हाय फ्रेंड्स, वेलकम बैक टू सिंधिया मेकअप आर्टिस्ट चैनल। हाय फ्रेंड्स, इनकी नाम पाकपो वीडियोस पाती नम्ब पड़े मेकअप वो ब्लैक फाउंडेशन वो ऑक्सीडाइज आगाम एपी पड़ला अब ऑक्सीडाइज फाउंडेशन ऑक्सीडाइज आगे पाती रे मूँ रीसन मेन रीसन पाती प्रिपिंग स्किन प्रिपिंग करेक्टा पड़नों रेडाव पाती करेक्टान फाउंडेशन वो स्किन्दा स्किन कलर के करेक्टान फाउंडेशन चूस पड़ो अब चूस पड़ा तपा चूस पड़ो सीक्रम ऑक्सीडाइज आयोजन फाउंडेशन ओके வந்து எப்படி எப்படி என்ன சொல்ற ஸ்கின் பிரிப்பிங் எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ்ல நான் காட்டுறேன். அதரோ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றது. பிரிப்பிங் தான் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஸ்கின் பிரிப்பிங் வந்துட்டு நம்ம பண்ண போறது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிரணும். இங்க பாருங்க, இந்த பயோடிக் நான் யூஸ் பண்றது பயோடிக்கோட பயோ ஒயிட் அட்வான்ஸ் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ். அப்படி இல்ல அப்படினா நான் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணேன். ஜெனரல் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். செட்டாஃபில்லோட ஜென்ரல் கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ நான் என்னோட பிரைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்னியரோட மிசலர் வாட்டர். மிசலர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸு ஜம்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்கின் அதாவது கிளென்சிங் கிளென்ஸ் பண்ணி முடிச்சோடனே இதை வந்து நம்ம சிடிஎம் ப்ராசஸ்னு சொல்லுவோம். சி ஃபார் கிளென்சர், டி ஃபார் டோனர், எம் ஃபார் மாய்ச்சரைசர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோனர், ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளம்ல வந்துட்டு கிரீன் டீ டோனர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆல்கஹால் ஃப்ரீ தான் இது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பயோடிக் கூட ஹனி வாட்டர் இதுவும் நல்லாயிருக்கும். பட் இது ஆல்கஹால் ஃப்ரீ இல்லை, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸ்லாம் இது நல்லா ரிமூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 times ஆகுது அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் மாய்ச்சரைசர். மாய்ச்சரைசர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மாய்ச்சரைசர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரஜனோட மாய்ச்சரைசர், இன்னொன்று ப்ளம்மோட மாய்ச்சரைசர். இது வந்துட்டு நான் செட்டாஃபில்லோட மாய்ச்சரைசர் வச்சுருக்கேன். இது மாய்ச்சரைசர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திக் மாய்ச்சரைசர் இருக்கும், ஒன்று தின் வாட்டர் பேஸ் மாய்ச்சரைசர் இருக்கும். வாட்டர் பேஸ் மாய்ச்சரைசர்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்கின்னோட டைப்பை சொல்லிடுறேன். காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின் இருக்கும். இப்போ வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் மேக்ஸிமம் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதிகமாக காம்பினேஷன் ஸ்கின் தான் இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் மீன்ஸ் காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக இருக்கும். காம்பினேஷன்னா டி ஜோன் ஏரியா, டி ஜோன் அதாவது டி ஜோன் மீன்ஸ் இந்த இந்த நெத்தி மூக்கு இந்த தாவாக்கட்டு இந்த ஏரியாஸ் மட்டும் வந்து ஆயிலியாக இருக்கும், மற்ற ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே ட்ரையாக இருக்கும். அதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு நாம் அதுக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின்ல எல்லாத்தோட ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு நம்ம இந்த நியூட்ரஜனா ஹைட்ரோ பூஸ்ட் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலாக இந்த ட்ரை ஸ்கின் உள்ள ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி திக்கான மாய்ச்சரைசர், ப்ளம்மோட மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரை ஸ்கின்க்கு வந்துட்டு ப்ளம் மாய்ச்சரைசர், ஆயிலி ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்க்கு, அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் நம்ம நியூட்ரஜனா மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம். நியூட்ரஜனா மாய்ச்சரைசர் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப ஒத்தபிளாக இருக்கும். எல்லாம் அதை விட நம்ம நியூட்ரஜனாக்கு பதிலாக இன்னொரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செட்டாஃபில் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இது நான் எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். வந்து மிசலர் வாட்டர் நீங்கள் வந்து மிசலர் வாட்டர் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ஜென்ரல் கிளென்சர் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது மூணில் எது வேணால் ட்ரை பண்ணலாம். நான் வந்து மிசலர் வாட்டர் இப்போ ட்ரை பண்ணுறேன். காட்டனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு எல்லாமே அப்போ டைரக்ஷனில் தான் பண்ணணும். எல்லாமே அப்போ டைரக்ஷனில் தான் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம யூஸ்வலாக குளிச்சுட்டு வந்தால் கூட கண்டிப்பாக அதில் டர்ட்ஸ் வர தான் செய்யும். நான் இப்போ வெளியிலேருந்து வந்தேன். ஓகேவா? இதுக்கப்புறம் டோனர் அகெயின் இன்னொரு காட்டன் எடுக்கிறேன்.
plum green tea toner la apply paniyaachu nalla dab pannu இப்படி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு டேப் தான் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதோ இப்படி புஷ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. டேப் லைட்டாக டேப் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல சம்டைம்ஸ் வந்து போர்ஸஸ்லாம் ஓப்பன் ஆகிடுக்கும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸஸ்லாம் இருக்கும், அவங்க ரெகுலராக வந்து டோனரோ இல்லைனா ஐஸ் க்யூப்ஸோ ரெகுலராக ரப் பண்ணினாங்களோ இல்லை டோனர் யூஸ் பண்ணாங்களோ மினிமைஸ் ஆகிறதுக்கு மினிமைஸ் ஆகும் கொஞ்சம், ஆனால் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகாது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணோம் மினிமைஸ் ஆகும் நல்லா ஓப்பன் போர்ஸஸ்லாம். ஜஸ்ட் டேப் அதை விட்டுட்டு 2 மினிட்ஸ் இதை ட்ரை பண்ண விட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சிடிஎம் ப்ராசஸ் பண்ண எந்த ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகல, மிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு, இல்லை சம்டைம்ஸ் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகல, நீங்கள் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு போகல, டோனர் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஐஸ் க்யூப்ஸ் கிடச்சிச்சின்னா ஐஸ் க்யூப் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் சிடிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் மட்டும் ரப் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி வைப் பண்ணாமல் அந்த காற்றுலேயே வந்து அதை நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா மேக்கப் நல்லா ஸ்டேயாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், இந்த மாதிரி பிளாக் ஆகாது, ஆக்சிடைஸும் ஆகாது, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். இப்போ வந்து நான் வந்து எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்றனால நான் நியூட்ரஜனா மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுறேன். காம்பினேஷன் ஸ்கின், அப்புறம் வந்துட்டு ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்துட்டு ப்ளம்மோட திக்கான மாய்ஸ்சரைசர், ப்ளம்னு கிடையாது எந்த திக்கான மாய்ஸ்சரைசரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்கும் ஓகேவா. இல்லை நீங்கள் நியூட்ரஜனுக்கு பதிலாக செட்டாஃபில் மாய்ஸ்சரைசரும் ட்ரை பண்ணலாம், இதுவும் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க ஓகேவா. ஜஸ்ட் ப்ரௌன் அப்பர் டைரக்ஷன் மட்டும்தான், நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும் நமக்கு. இப்போ மசாஜ் பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஃபேஷியலில் மசாஜ் பண்ணுறப்ப அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். அந்தளவுக்கு நம்ம பண்ணணும், அப்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான், டவுன்வர்ட் டைரக்ஷன் கிடையாது. பார்த்துக்கோங்க 4-8 பண்ணுறப்ப டவுன்வர்ட் டைரக்ஷனில் பண்ணோன்னா ஸ்கின் வந்து சீக்கிரமாக சேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் தெரியுதா உங்களுக்கு, ரவுண்டடாக பண்ணணும் சர்க்குலர் மோஷனில். ஓகேவா, நல்லா சின்ன சொல்ல சர்க்குலர் மோஷனில் தான் பண்ணணும், ரவுண்டடாக பண்ணணும். ஸ்கின்னை வந்து எப்பயுமே ட்ராக் பண்ணக்கூடாது, அது மாதிரி டவுன்வர்ட்லேயும் நம்ம பண்ணக்கூடாது. டவுன்வர்டில் பண்ணால் ஸ்கின் வந்து சாக் ஆகிடும், ரொம்ப ஏஜ்டான மாதிரி சீக்கிரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் பண்ணிங்க, மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மேக்கப் நல்லா ஸ்டே ஆகும், ஆக்சிடைஸ் ஆகாது. ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். இன்னொரு வீடியோஸில் நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் வந்து கலர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் போடுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணேன். டாடா, பை பை.